ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஞாயிறு தோறும் ஆன்மீகம் அறிவோம் என்ற குழுவில் நடக்கும் சிந்தனை தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று வேல்பாரி என்ற பாரிவள்ளலை பற்றி சிந்தனை செய்வதற்கு பாலமுத்துக்குமரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் பணிவுடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். நன்றி சார். வேள்பாரி ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் ஐயா பாலமுத்துக்குமரன் உரையாட இருப்பதால் இன்றைய தலைப்பு பாட்டு அறம் பற்றிய ஒரு சிறு பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. ஒரிஜினலி பாடியது பிளேபேக் சிங்கர் ஹரிஹரன். அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு, அறம் செய்ய விரும்பு அறமே உலகு, பொன்னை தருவது அறமல்ல புன்னகை கூட அறமாகும், காசும் பணமும் அறமல்ல கண்ணீர் துளிகளும் அறமாகும், அன்பு நிலைப்பது ஈகையினாலே, ஆமாம் மனிதாகையினாலே. அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு, அறம் செய்ய விரும்பு அறமே உலகு, எண்ணம் அறிந்து ஏழை பசிக்கு அன்னமிடுவது அறமாகும், அறிமுகமில்லா நோயாளிக்கு அன்பை தருவது அறமாகும், மூத்து சரிந்த கிழவி நெற்றியில் முத்தம் தருவது அறமாகும், இரத்த பந்தம் இல்லாதவர்க்கு இரத்த தானமும் அறமாகும், குற்றம் ஊழல் காணும் இடத்தில் கோபம் என்பது அறமாகும், குத்தும் பாம்பு துரத்தும் போது கொலையும் கூட அறமாகும். அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு, அறம் செய்ய விரும்பு அறமே உலகு, பொன்னை தருவது அறமல்ல புன்னகை கூட அறமாகும், காசும் பணமும் அறமல்ல கண்ணீர் துளிகளும் அறமாகும், அன்பு நிலைப்பது ஈகையினாலே, ஆமாம் மனிதாகையினாலே. அறம் செய்ய விரும்பு அதுவே அழகு, அறம் செய்ய விரும்பு அறமே உலகு. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி டாக்டர்.
மிஸ்டர் பாலமுத்துக்குமரனை உரைக்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு. சிந்தனை முடிந்த பிறகு அவரவருடைய கருத்தை சொல்வதற்கு நேரமும் வாய்ப்பும் இருப்பதனால் அவருடைய உரை முடியும் வரை இணைந்திருக்கின்ற அனைவரும் தங்களுடைய ஆடியோவையும் வீடியோவையும் மியூட் செய்து கொள்ளுங்கள். முடித்த பிறகு எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது ஓவர் டு பாலமுத்துக்குமரன் ஆன் பாரிவல்லல். வணக்கம். இங்கு என்னை அழைத்த எனது சம்பந்தி யசோதா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் நேரத்தை செலவு செய்து இது போன்ற ஒரு நல்ல காரியத்திற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு முதலிலே நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் தமிழ் கற்றவனோ அல்லது அதில் பயிற்சி எடுத்தவனோ அல்ல. ஒரு ஆர்வத்தின் காரணமாக படித்து இதில் ஈடுபாடுடன் இருப்பதனால் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்க தைரியமாக முன்வந்தேன். இந்த தலைப்பை பேசுவதற்கு முன்பு முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழகம், தமிழ் கலாச்சாரம் என்று தொடர்ந்து அங்கிருந்து இன்றைய காலகட்டம் வரை நாம் எப்படி வந்தோம் என்று பார்த்தால், சுமார் 100,000 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்த இடம்தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், மனிதர்கள் வாழ்ந்த ஆதாரங்கள் இருந்தும் அது தொடர்ச்சியாக ஆதாரங்கள் நம்மிடம் இல்லாமல் தான் இருக்கிறது. நடுவில் ஒரு காணொலி பிபிசியில் வந்த பொழுது மைக் ஹூட் என்ற ஒரு அறிஞர் தமிழகத்திற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த மக்கள் தான் வந்து இங்கு இருந்து பெருகினார்கள் என்று ஒரு விஷயம் கூறுகிறார். இதை தொடர்ந்து நம் மதுரைக்கு அருகில் உருமாண்டி என்பவரின் டிஎன்ஏ பார்க்கும் பொழுதும் அது சரியாகத்தான் இருந்தது. ஆப்பிரிக்க வழியில் வந்தவர்களுடைய டிஎன்ஏவுடன் ஒத்து வந்தது. சுமார் 7,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாகரிகம், 10,000 7,000 காலம் என்று சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகர மக்கள் கூட இங்கு வந்திருக்கலாம் என்று ஆர் பாலகிருஷ்ணன் கூறுகிறார். அவர் ஒரு புத்தகம் கூட சமீபத்தில் கோவிடுக்கு அப்புறம் ஒரு வெளியிட்டார். அது ஒரு பாப்புலரான புத்தகம். அதை பற்றி அவர் அதிகம் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்ம இன்னும் சான்றே இல்லை. தமிழ் நாட்டு கல்ச்சர், தமிழ் பழமையானது, தமிழ் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு சான்று இல்லாமலே இருந்தது. சமீபத்தில் கீழடி வந்தது பிறகு சுமார் கிமு 350 அல்லது அதற்கு முன்பாக இருந்த ஒரு நாகரிகம், ஒரு நகர நாகரிகம் என்று இதை இப்பொழுது பீட்டா அனாலிட்டிக்கல் லேபரட்டரி ஒற்றுக்கொண்டுள்ளார்கள். இருந்தும் அதில் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து நாம் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இதற்கு முன்பு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் நமக்கிடம் கிடைத்தது ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு மற்றும் காவிரி பூம்பட்டினம், மாமல்லபுரம், இப்படி திருவள்ளூர், இந்த இடங்களில் கிடைத்த ஆதாரங்களை பெரிதாக நாம் கண்டுகொள்ளவில்லை. பல வேறு விஷயங்களில் கவனம் சென்று கொண்டே இருந்தது. கீழடி கிடைத்தது பின்பு நமக்கு ஒரு புத்துழைச்சி, நாம் இதெல்லாம் தேட ஆரம்பித்து விட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆதிச்சநல்லூர் 114 ஏக்கர் நிலம், அதில் கிடைத்த மட்பாண்டங்கள், தாழிகளில் கிடைத்த பொருள்களை ஆராய்ச்சிக்கு கூட அனுப்பவில்லை. அவர்கள் அதை ரெக்கார்ட் செய்துவிட்டு அப்படியே வைத்துவிட்டார்கள். 1800 சொச்சங்களில் ஆங்கிலேயர்களே அதை கண்டுபிடித்து இங்கிருந்து பல மட்பாண்டங்களை கொண்டு சென்று விட்டார்கள். இது இதை பற்றியெல்லாம் நமக்கு அதிக கவலை இல்லாமல் தான் இருந்தது. சுமார் 2000 கிமு 2000 2500 முதல் இந்தியாவில், அதாவது இன்னையிலிருந்து ஒரு 4,000 வருடங்களுக்கு முன்பு இங்கு இரும்பு உற்பத்தி செய்திருக்கிறோம். அதுதான் உலகத்தில் சிறந்த இரும்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றிய சான்று எதுவுமே நம்மிடமில்லை. இதெல்லாம் எப்படி நமக்கு இப்ப தெரியுது அப்படின்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல சான்றுகள் கிடைக்கிறது. அப்போ ஒரு காலத்துல வுட் ஸ்டீல் சொல்றாங்க, அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இரும்பை உருக்கி அதை ஸ்டீலா மாத்துறதுக்கு கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீலா மாத்துறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஊர்ல கொடுமணல்னு ஒரு ஊரை, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை பக்கம் போகிற சில இடங்கள், மேலும் கோல்கொண்டா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம்
அந்த ஸ்மெல்டிங்னு சொல்லுவாங்க, அந்த இரும்பு ஓரை உருக்கி அதை ஸ்டீலா மாத்துற ப்ராசஸ் வந்து நல்லா பண்ணிட்டு அதை வந்து ஏற்றுமதியும் பண்ணிட்டாங்க. அது ஏற்றுமதி ஆகி அந்தந்த ஊர்களில் அது இந்தியாவின் இரும்பு என்றே அதற்கு பெயர் வச்சிருக்காங்க. அதிலிருந்து செய்யக்கூடிய கத்தி டமாஸ்கஸ் நைஃப், டமாஸ்கஸ் ஸ்வாட்னு சொல்றாங்க, வுட்ஸ் டமாஸ்கஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. அதுதான் அந்த பெஸ்ட் நைஃப் இன் தோஸ் டைம்ஸ் அப்படின்னு. அதுக்காக பல மடங்கு காசுகளை செலவு பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் நம்மிடம் எந்த சான்றும் கிடையாது, அதற்கான சான்றுகள் எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுதும் அந்த இடங்கள் இருக்கின்றன. கொடுமணலில் அல்லது திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றும் அந்த இடங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அதை பற்றி நாம் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது கிமு 600 எழுத்து வடிவம் மாறி இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய தமிழ் பிராமி, அதாவது கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி முறை ஆரம்பிக்கிறது. அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது கிமு 500 சங்க பாடல்கள் ஆரம்பிக்கும். இது கடை சங்க பாடல்கள். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, 2 சங்கங்கள் இருந்ததாக பேசப்படுகிறது. ஆனால் சான்று எதுவும் இல்லை. அது கடல் கொண்டு போன கபாடபுரத்தோடு போய்விட்டதாக கூறுகிறார். சோ இப்போ இந்த சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்னைக்கு நம்ம எப்படி ஆன்மீகம் அறிவோம்னு ஒரு கிளப் மாதிரி இருக்கோமோ அதே போலதான் அந்த காலத்தில் மதுரையில் ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது அந்த அரசர்களோட பாதுகாப்புல அப்பொழுது புலவர்கள் கூடி அவர்கள் இயற்றிய பாடல்களை அரங்கேற்றுவார்கள். இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது சங்க பாடலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியாக சங்க பாடல்கள் ஒரு 2381 பாடல்கள். இதை எழுதினவங்க 473 புலவர்கள் அப்படின்னு நமக்கு இப்ப தெரியுது. ஆனால் எங்கேயும் எந்த சான்றும் இல்லை. இந்த பாடல்கள் தான் முக்கியமான ஒரு ஒரு சோர்ஸ் நமக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் தமிழர்களோட வாழ்வு என்ன, தமிழ்நாடு எப்படி இருந்தது, அதில் அவர்களுடைய வீரம் காதல் இது போன்ற பல விஷயங்களை இது இந்த பாடல்களில் தான் இருக்கு. இப்போ அந்த பாடல்கள் வந்து அகத்தினை புறம் அகம்புறம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது முதல்ல ஒரு 8 தொகை நூல்கள்னு சொல்றோம். அதுல அடுத்தது 10 பாட்டு நூல்கள், 11 மேற்கு கணக்கு நூல்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்து போறது ஒரே நாள்ல நடக்குது, ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், அது ஒரு 1 வருஷம் கூட ஆயிருக்கலாம் என்று சொல்றாங்க. கரெக்டா யார் எழுதுனது, அவர் பேர் என்ன, எந்த ஊரு, எந்த நூற்றாண்டு அப்படிலாம் இல்லை. 2ஆம் நூற்றாண்டுல சிலதை எழுதியிருக்காங்க, 4ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு நமக்கு சங்க பாடல்கள்னு தெரியுது. இப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது பேரலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்துல பௌத்தர்களும் சமணர்களும் இங்கு மிகவும் வேரூன்றி அவர்களுடைய மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சக்தம் இதெல்லாம் இதெல்லாமும் அந்தந்த தனித்தனியாக அவங்க அதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தர் போட்டியும் இருக்கிறது. சமண மதத்திலிருந்து சைவத்திற்கும் சைவத்திலிருந்து சமணத்திற்கும் மாறி மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது உள்ள அரசுகள் அது யார கொண்டாடுகிறார்களோ அவர்களை தான் மக்களும் பார்த்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதற்கு நடுவில் வேத மரபும் உள்ளே வந்து அவர்களும் அவர்களுடைய வழிமுறைகள். வேத மரபு என்பது இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடியது இல்லை, அப்ப வந்து அவங்க சொல்ற சில வழிமுறைகள் வேறு விதமாக இருந்தது. அவங்க வந்து யாகம் வளர்க்கணும், யாகம் மூலமாகவே எல்லாத்தையும் அடைந்து விட முடியும் என்று அவர்கள் சமஸ்கிருதம் போன்ற பல வழிமுறைகளை அவர்கள் சொல்கிறார்கள், மந்திரம் போன்றவை. இது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆட்சி மாற்றம் வேக வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயத்தில் பாண்டியர்கள் வேகமாக இருந்தாலும் சோழர்களும் வருகிறார்கள், பின்னர் சேரர்களும் போட்டி போடுகிறார்கள். இவர்கள் அனைவருமே வியாபாரத்தில் மிகவும் வலிமையான நெட்வொர்க்னு சொல்லுவாங்களே, அது மூலம் வைத்துக் கொண்டு பல நாடுகளுடன் வியாபாரமும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. கிமு 500 தொடர்ந்து அதனால் போட்டி, இவர்களுக்குள் பல போட்டிகள், பாண்டியர்களின் மொத்த சேரர்களுடைய
கிராம்பு, சேரர்களுடைய வேறு பல ஸ்பைசஸ், இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சோழ மன்னர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி, இது எல்லாம் ஒன்றோட ஒன்று போட்டி போடுகிறது. அவர்கள் அதற்காக ஒவ்வொரு இடமும் வலிமை கொள்கிறது. இப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அது 300 களப்பிரர்கள் என்ற அரசர்கள் தமிழகம் முழுவதும் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சுமார் 200-250 வருடங்கள் ஆட்சி செய்யும் பொழுது தமிழகமே ஒரு இருண்ட காலம். இன்றும் ஆசிரியர்கள் கூறுவது இருண்ட காலம் என்றால் களப்பிரர்கள் ஆண்டுதான் என்று கூறார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் பெயர் என்ன, அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது சரியா எங்கும் சான்று இல்லை. அவர்கள் பாலி மொழியை தான் அதிகமாக உபயோகப்படுத்தினார்கள். அதே சமயத்தில் பல்லவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த நேரம் அப்போ அவங்க வந்து பிராகிருதத்தை பண்ணாங்க. அப்ப தமிழை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை. பல்லவர்கள் சமணத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் பௌத்தமும் ஒரு நல்ல நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒன்று கூற வேண்டும், அசோகர் பல நாடுகளை வென்றாலும் தமிழகம் பக்கம் அவர் வரவில்லை. அவர்களை நண்பர்களாக தான் சொல்ல, அவருடைய ஒரு கல்வெட்டுல வந்து சேர சோழ பாண்டியர்கள் அண்ட் சாத்வாகனர்கள் எனக்கு நண்பர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சாத்வாகனர்கள் யார் என்பதைக்கு நான் பார்க்க போகிறோம். இது இந்த தமிழுக்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலை. இந்த காலகட்டத்திலையும் அந்த சங்கத்தின் சங்க காலத்தில் நடந்த எல்லாவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மட்டும் செஞ்சுட்டாங்க, ராஜா இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம புத்தகங்கள் போடுவோம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. அதற்கு பின்பு வந்தது கீழ்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று கூறக்கூடிய மிக மிக முக்கியமான பல நூல்கள் வெளிவருது. அதில் முக்கியமானது திருக்குறள். அதே காலகட்டத்தில் தான் நாளடியாரன் வருகிறது, மணிமேகலை, சிலப்பதிகாரம், அசாரக்கோவை, இந்த பாடல்கள். இது இந்த வரிசையை நீங்க பார்க்கும்பொழுது முதலில் சங்க நூல்களில் இருப்பது வாழ்க்கை, வாழ்க்கை சம்பந்தம், காதல், இது வீரம், இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது 10 பாட்டுல வந்து திருமுருகாற்று படை வரைக்கும். அதில் கூட வந்து ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள், திருமுருகாற்று படையில் உள்ள முருகன் நாம் இன்று கொண்டாடும் முருகன் தான், ஆனால் அவன் ஒரு குறிஞ்சி நில தலைவனாக தான் பார்க்கப்படுகிறான். அவன் காதலித்த வள்ளி அவளை தான் அந்த பாட்டில் கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நக்கீரர் எழுதியது, அதில் கூட இந்த 2 நக்கீரர்கள் அவர் 8ஆம் நூற்றாண்டா அல்லது 2ஆம் நூற்றாண்டா என்ற பல செய்திகள் நமக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. இதே சமயம் அதாவது இந்த சங்க காலம், மறை சங்க காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார் தோண்டி அவர்களும் பல பக்தி பாடல்கள், பக்தி சம்பந்தமாக அவர் நிறைய இயற்ற ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் தான் திருமூலரும் வருகிறார். திருமூலர் தனி வழி, அவர் வந்து ஒரு சித்த மரபிலிருந்து வந்தவர் போல் இருக்கிறது. அதனால் அவர் அது ஒரு தனி லேயர் என்று சொல்லலாம். இப்படி இருக்கும்பொழுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த களப்பிரர்கள் ஆட்சியிலிருந்து மாறி பாண்டியர்களும் சோழர்களும் தலையெடுக்கும் பொழுது பக்தி இயக்கம் ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிக்கும் காலகட்டம் என்று பார்த்தால் 6ஆவது, 7ஆவது, 8ஆவது, 9ஆவது நூற்றாண்டுகளில் நடக்கும். இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் வருகிறார். அதே காலகட்டத்தில் உள்ள அப்பர் அதாவது திருநாவுக்கரசர், அதற்கு பிறகு சுந்தரர். இந்த 3 பேரோட பதிகங்கள், அதாவது முதல் 3 பதிகங்கள் சம்பந்தருக்கு, 2ஆவது 3 பதிகங்கள் அப்பருக்கு, கடைசி பதிகம் சுந்தரருக்கு என்று கொடுக்கிறார். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க. அதுல வந்து தீபானாம் போல மற்றபடி மாணிக்க வாசகர் வாழ்கிற திருவாசகம், இது போன்ற பல விஷயம். இவங்க ஒவ்வொருத்தவங்க கதையும் தனித்தனியா நம்ம பேசலாம். அது ஏன்னா அவங்களோட சரித்திரத்துல பார்த்தா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறதா சேக்கிழார் அவரோட பெரிய புராணத்துல சொல்றார். சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆழ்வார்கள், நிறைய ஆழ்வார்கள் வந்து அவர்களுடைய வைஷ்ணவத்தை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். இது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. காலம் ஓட ஓட பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாற்றங்கள் வரும்பொழுது எங்கோ ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு வருது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா கோவில் கட்டும் முறை,
கோவிலை வழி நடத்தும் சில வழிபாட்டு முறைகள், இது போன்ற வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்களை ஒரு ஒரு சட்டத்திட்டம் போல் போடாமல் அதே சமயம் எல்லோரும் ஒற்றுக்கொள்ளும்படியாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சைவம் வைஷ்ணவம் மற்றும் வைணவ என்ன சொல்றது பிராமணிக்கல் மெத்தட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வருகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சங்கரர் போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் நிறுவனப்படுத்த முயற்சிப்பார்கள். அப்போ சங்கரர் வந்து காலடியிலிருந்து கிளம்பி நேபாளம் வரைக்கும் சென்று ஒவ்வொரு கோவிலிலும் சட்ட திட்டங்களை இயற்றி ஒரு மடம் என்ற ஒரு கான்செப்ட் அதை கொண்டு வந்து அது மூலமாக இவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்றிருக்கார். அதே போல சைவ மடங்கள், அதே போல வைஷ்ணவ குருமார்கள் நாயன்மார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பத்தி இயக்கத்தை கொண்டு செல்கிறார். இது எல்லாம் ஒன்று சேர சேர ஒரு ஒரு கட்டத்தில் பேரலா பார்க்கும்பொழுது சித்த மரபு என்ற ஒரு மரபு, சித்தர்கள் வந்து எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் இதுவும் செய்ய வேண்டாம். அது பேரலா பார்த்தீங்கன்னா மருத்துவம், மக்கள் மக்கள் சேர்ந்த அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு மரபு வந்து அது அதுக்குள்ள வருது. இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து பெரிய அளவுல அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாம போறாங்க. ஆட்சி மாற்றங்கள் வருது. இந்த ஆட்சி மாற்றங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஆன்மீகம் அல்லது இந்த பக்தி மார்க்கம் அப்படியே நின்று விடுகிறது. அதற்கு பிறகு பெரிதாக ஒன்றும் இல்லை. சில மாற்றங்கள் முயற்சி பண்ண செய்தார்கள். வள்ளலார், நாராயண குரு, வைகுண்டர் போன்றவர்கள் அங்கங்கு மாற்றங்களை கொண்டு வர முயற்சித்தாலும் அது பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடந்து வெளியிலிருந்து இஸ்லாமியர்களும் வெளிநாட்டவர்களும் வந்து சேரும் பொழுது இது அப்படியே நின்று விட்டது என்றுதான் தோன்றுகிறது. இதெல்லாம் எதுக்கு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் என்றால் அங்கு சங்க பாடல்களில் ஆரம்பித்த கருத்துக்கள் இது நம் வாழ்வோடு இணைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஐயா பாடிய பாடல் அறம் செய்வோம் என்ற பாடல் கூட இந்த சங்க பாடல்கள் தான். கண்ணதாசன் கூட ஒரு முறை சொன்னார், சங்க பாடல்களும் கம்பராமாயணமும் படித்தாவிட்டால் சினிமா பாட்டு எழுது ரொம்ப சுலபம் என்று அவர் சொல்வார். அது போலதான் இது நம் வாழ்க்கையோடு இணைந்ததுதான். பௌத்தம் ஒரு கட்டத்தில் நின்று விட்டது, சமணம் நின்று விட்டது. ஆனால் இந்த சங்க இலக்கியத்திலிருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் நம்மளோட வாழ்வோடு இணைந்தது. ஆனால் நாம் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை சங்க இலக்கியத்தில். நாம் ஒரு ஏதோ இரண்டு மூணு பாடல்களை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு அதை பற்றி மட்டும் பெருசாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒழிய ஒரு கன்சர்டட் எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா நாம் அதை எடுத்து செல்லவில்லை. நமக்கெல்லாம் தெரியும் கனியம் போன்ற பூங்குன்றனாரின் பாடல் வந்து மிக பாப்புலராக வேர்ல்டு ஃபோரம் அதாவது பிரசிடென்ட் அப்துல் கலாம் போய் அதை பாடி அதை ஆங்கிலத்திலையும் சொல்லிட்டு வருவார் இல்லையா, யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல். அந்த பாடல்ல கடைசியா பாருங்கன்னா பெரியோரை வைத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதினும் இளமேனு முடியும். அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை வச்சு கூட ஒரு ஸ்பீச் ஒரு தடவை நாங்க இங்க ஹோஸ்ட் பண்ணோம். இது போல இந்த கூறுகளை எடுத்துட்டு தான் நம்ம வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கோம். அப்போ ஏன் நம்ம இத விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பாரிய பத்தி ஒருத்தர் திடீர்னு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகம் வந்து சு வெங்கடேசன் இப்ப எம்பியா இருக்காரு, அவர் ஒரு இலக்கியவாதி. இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே அவர் சாகித்ய அகாடமி வாங்கி கொடுக்கிறார். காவல் கோட்டம் என்ற ஒரு நாவல் எழுதி அந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கிறது. அது மதுரை வரலாறு சம்பந்தமானது. மதுரையில் உள்ள கோட்டை எப்படி விழுந்தது, அது அதை காவல் காத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி எழுதுகிறார். அந்த புத்தகத்தை தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் இந்த சங்க பாடல்களை படித்து அதிலிருந்து ஏதாவது எழுத வேண்டும் என்று தோணும் பொழுது பாரி மட்டும் அதிகமாக தெரியாத ஒரு கதாநாயகன், அவரை ஏன் நாம் எடுத்து எழுதக்கூடாது என்று தோன்றுகிறது அவருக்கு. அப்படி எழுதும் பொழுது அவர் சிலப்பதிகாரத்தை எழுதலாமா வாரி எழுதலாமா என்று அவருக்கு ஒரு டைலமாவில் இருந்ததாக சொல்கிறார். ஆனால் கடைசியில் பாரிதான் வெற்றி பெறுகிறார்.
சிலப்பதிகாரத்தை பற்றி பேசும்பொழுது ஒன்று சொல்ல வேண்டும். 1904 ஆண்டிலேயே ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது, அது தமிழ் 1800 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம். 1904 கனக சபை பிள்ளை என்பவர் ஒரு வக்கீல் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அது இணையத்திலே கிடைக்கிறது, நீங்கள் இதை தேடினால் தமிழ் 1800 இயர்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது PDF-ஆகவே கிடைக்கிது, படிக்கலாம். நான் அதை பிரிண்ட் போட போட்டேன். அந்த புத்தகத்தில் வந்து அவர் சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய எழுதுறாரு. அந்த சிலப்பதிகாரத்துல எழுதும்போது சில வழிமுறைகளை அவர் உபயோகப்படுத்துறாரு. அதாவது சிங்க்ரனைசிங் தி டேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு இடத்துக்கு டேட் கிடைக்கல, ஆனா அதே அதில் வர செய்தி வந்து இன்னொரு இடத்துல டேட் கிடைக்குது, அப்ப அது இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெக்னிக் இன்னைக்கும் நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ இது இப்போ அவர் பாரியை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாரியை பற்றி செய்திகளே அவருக்கு கிடைக்கவில்லை. முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு ஒரு பாட்டில் வருது, இன்னொரு இடத்துல அவங்களோட பெண்கள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பெண்கள் இரண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக கபிலர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஔவையார் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இந்த மாதிரி கதைகள் இந்த பாடல்களாக இருக்கிறத ஒழிய வேறு எதையும் அவரால் எடுக்க முடியல. அப்போதான் அவருக்கு தோணுது ஏன் அவரை பண்ணாங்க அப்படின்னு பாக்குறாரு. அது கேளும் பொழுது அவருக்கு மூன்று அரசர்களும் சேர்ந்துதான் அவருடன் போர் புரிகிறார்கள் என்ற செய்தி அவருக்கு புரியுது. அப்போ அதை வைத்து ஏன் ஒரு கதை எழுதக்கூடாது என்கிறார். இந்த புத்தகம் அவர் எழுதிய வேள்பாரி, வேள்பாரி என்பது வேள் என்பது அவர்களுடைய குடி, வேளிர் குடியை சேர்ந்தவர், அதனால் வேள்பாரி என்ற பெயர் அவருக்கு. அவர் தான் தலைவர். அந்த பரம்பு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து ஒரு கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து கோவா வரைக்கும் இருக்கக்கூடிய மலைத்தொடரில் இருக்கக்கூடிய பல சிறு சிறு குழுக்கள் சேர்ந்த ஒரு நிலம். இந்த அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு தலைவர் தான் இந்த பாரி என்பவர். இந்த பாரி என்பது அவருக்கு அந்த பதவிக்கு வந்தது பிறகு கிடைக்கக்கூடிய பெயர். யார் அந்த தலைவராக வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பாரி என்ற பெயர். இவர் 49வது தலைமுறைக்கு தலைவராக வருகிறார். இதன் முதல் தலைவராக முருகனை இந்த புத்தகத்தில் காண்பிக்கிறார்கள். இந்த புத்தகம் ஏன் படிக்க வேண்டும் என்றால் ஒரு சங்க காலத்தில் நடந்த பல விஷயங்களை ஒரே புத்தகத்தில் கொண்டு வந்த ஒரு பெருமை இந்த புத்தகத்தில் கொண்டு. இதற்கு ஆனந்த விகடன் மற்றும் மணியம் செல்வன் மிக அழகாக ஓவியங்கள் வரைந்திருப்பார். இவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்ப திரும்ப வந்து பாரிக்கே போயிடும். இந்த வேள் பாரி காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருப்பாரு. இந்த கதையை அப்படி ஒரு கன்டெக்ஸ்டா நான் சொல்லிடுறேன், சாரி. இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாரியோட புகழ வந்து பாணர்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டு பாடி ஊர் ஊராக தெரியும் ஒரு குரூப் வந்து தமிழகம் முழுக்க சென்று பாரியோட புகழ பாடிக்கிட்டே இருக்காங்க. கபிலர் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த புலவர், இந்த சங்க காலத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அவரு எந்த ஊருக்கு போனாலும் அங்க பாரியை பற்றிய பாடல்கள், அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி பாடுகிறார்களே என்று அவர் சற்று எரிச்சலாக கூட இருக்கும். இதெல்லாம் சற்று மிகைப்படுத்தப்படுத்ததாக இருக்குமோ என்று நினைக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு முறை ஒரு சிறு குடி மன்னனோட இடத்துக்கு போறாரு. அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த சாப்பாட்டு கிண்ணத்தை நவுத்த சொல்றாரு கபிலர். அந்த அரசனால அதை நவுத்த முடியல. அப்ப என்ன, நீ இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுகள் கொடுத்து கை ஓஞ்சிடுச்சோ அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் கொடுக்கறத வாங்கறது யாருமே இல்லை, எல்லாரும் வந்து இந்த ஊர் வந்து பரம்பு மலைக்கு கீழே இருக்கிறதுனால பாரிய பார்த்துட்டு வரானுங்க, அவங்க எல்லாம் கையில நிறைய வச்சிருக்காங்க, நான் கொடுக்கறத வாங்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் யாருக்கும் கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. அப்ப அவர் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு, அப்படியா சொல்ற, ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்ன. அப்ப நான் போய் பாரிய பார்க்கணும், அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறேன் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல காட்டுல போக முடியாது, நான் உங்களை ஆட்களோட அனுப்புகிறேன், இல்ல இல்ல நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு. கபிலர் போய் பாரியோட இருந்து பாரி இறந்து அதற்கு பிறகு அந்த இரண்டு மகள்களையும் அழைத்து கொண்டு போவது வரைக்கும் தான் இந்த கதை ஆரம்பிச்சது. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது முதல் சாப்டர் 111 சாப்டர் இருக்கு,
முதல் சாப்டர்ல வந்து நீலன்னு ஒரு கேரக்டர் வரும், கடைசி சாப்டர் 111 சாப்டரும் நீலன்ல தான் முடியும். நீலனின் ஆரம்பித்து நீலன், ஏன் அப்ப நீலனை கொண்டாடி அதை வச்சுக்காருங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவில் பாதி, தமிழ்நாட்டில் பாதி, இப்படி தொடர்ந்து குடகு வரைக்கும் இருக்கு. இந்த இடத்தில் ஏதோ ஒரு இடம் எவ்வியூர் தான் அவரோட தலைநகரம் என்று கூறுகிறார்கள். இதே காலகட்டத்தில் மற்ற அரசர்களும் இருந்திருக்கார்கள், சிறு அரசர்கள் இருந்திருக்கார்கள். அந்த 7 வள்ளல்களில் மற்ற 6 வள்ளல்களும் அங்குதான் அந்த மலையை சுற்றி இருந்திருக்கிறார்கள். இந்த சேர சோழ பாண்டிய மன்னர் மூவரும் ஏன் அவரிடம் பகை பாராட்டினார்கள் என்பதற்கு 3 காரணங்களை சொல்கிறார். சேர மன்னனுக்கு அவனுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு இடம் பத்தவில்லை, எனவே இவர்களுடைய இடத்தை பிடிக்க வரும்பொழுது போர் புரியும் பொழுது அவர்கள் தோற்று விடுகிறார்கள். அதனால் திரும்ப திரும்ப அவர்கள் மேல் வெஞ்சனம் கொண்டு எப்பயாவது ஒரு நமக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுது அவர்களை நாம் வென்றுவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் சோழர்களுக்கு நாடை பெருமைப்படுத்த வேண்டும், வளம் மலையில் இருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பாண்டியர்களுக்கு ஒரு முக்கியமான வெறுப்பு இருக்கிறது. என்னவென்றால், இந்த நீலன் என்பவரின் குலம் பாண்டிய நாட்டில் இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த இப்பொழுது உள்ள மதுரையை மிக வளமான நகரமாக, அகுதை குலம் என்ற பெயர். இந்த அகுதை குலத்தை சேர்ந்தவர்கள் தான் முதல் முதலில் அக்ரிகல்ச்சர், அதாவது விதைத்து அறுவடை செய்து அதை பண்படுத்தி, நிலத்தை பண்படுத்தி செய்யக்கூடிய ஒரு குலமாக இருந்தார்கள். அவர்களை விரட்டி விட்டு அந்த இடத்தை இவர் பிடித்துக் கொள்வார். பாண்டியர் முதலில் பாண்டிய முற்கால பாண்டியர்கள் கொற்கை நகரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற தூத்துக்குடி பக்கத்துல இருந்திருக்காங்க, அங்கிருந்து இங்க வந்து இந்த இடத்தை பிடித்துக் கொள்வார். வைகை கரையில் இந்த குலம், அகுதை குலம் அங்கிருந்து சென்று பரம்பு நிலத்தில் பாரியின் பாதுகாப்பில் வந்து வாழ்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு சினம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியில் வந்தவன் தான் நீலன். இந்த நீலன் தான் கபிலரை முதலில் அழைத்து செல்கிறான். அந்த முதல் சாப்டரை உங்க படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்லாம் யாரும் சொல்ல வேண்டாம், நீங்க படிச்சுக்கிட்டே போவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கேட்சிங்காகவும் எழுதிப்பாரு. கபிலர் மலையில் ஏற ஏற இவங்க 2 பேருக்கும் அவன் அங்கு வந்து நீங்கள் எங்கே செல்கிறேன்னு கேட்பான். பாரியை பார்க்கணும், நான் எட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏரியாவுக்கு அவன் தான் செக்யூரிட்டி இன்சார்ஜ் மாதிரி இருப்பான். அதனால நான் அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று அவனை அழைத்து கொண்டு போவான். அப்படி போகும்பொழுது 2 பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் அப்படி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல தங்கும் பொழுது அது வேப்ப மரம், அங்கு பூக்கள் இருக்கும். அந்த பூவை கையில எடுத்து, இது யாரோட பூ தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு மரம் ஒரு பூ இருந்திருக்கிறது. இது பாண்டியனின் பூ என்று அவன் கூறுவான் என்று நினைக்கும் பொழுது, இது எறும்புகளுக்கானது அப்படின்னு சொல்றான். அவரு குசிக்கலாம் அவனை பாக்குறாரு. ஆமா, எறும்பு இதுல இருந்து தான் அது வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து அவர் அதை கையில வச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் வந்து பார்த்தா இதோட நண்டுகளின் கண்ணு மாதிரி இருக்கு இந்த பூவை பார்த்தா அப்படின்னு சொல்றாரு. நண்டை பத்தி பேச்சு வரும்போது, கடல்ல இருக்கிற நண்டுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படி இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசணும். கடலா, கடல்னா என்ன அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே அவர் சொன்ன மிகப்பெரியது அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், எங்க பாரியோட மனசோடையா பெருசா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். இவருக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ். ஒரு தலைவனுக்கு இப்படி இல்லை, இப்படிதான் தொண்டன் இருக்க வேண்டியது, எப்படி ஒரு என்ன சொல்ல மனத்தளவில் அவன் அவனை கொண்டாடுறான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. அப்புறம் இப்படி போய் அவங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுகிறார். அங்கு அவருக்கு வரவேற்புக்காக ஒரு நாவல் பழங்களை தட்டியில் வைத்து கொடுப்பார்கள். அவர் எப்படி நாவல் பழம் சாப்பிடுகிறார் என்று பார்த்து அதை கொண்டு அவர் நாவல் அந்த காட்டை பற்றி அவருக்கு தெரியுமா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அவர் சரியாக தப்பான நாவல் பழத்தை தான் எடுத்து சாப்பிடுவார். ஏன்னா ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு காரணத்துக்காக சாப்பிடப்படும் என்பது அவர்களுடைய வழி. இந்த பரம்பு மலை என்பது மலையில் எந்த உற்பத்தியும் கிடையாது. அங்கு கிடைப்பவற்றை சேகரித்து அவர்களுக்கு தேவையானவற்றை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். மற்றபடி அங்கு பெரிதாக எந்த கல்டிவேஷனும் செய்வது கிடையாது. இந்த அங்கு இருக்கிற வாழ்க்கை முறையே
புதிதாக இருக்கும் இவருக்கு. அந்த வாழ்க்கை முறையை பார்க்க பார்க்க இவருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். இப்படிதான் இந்த கதையை போயிட்டு இருக்கும். அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அவர் எழுதி கொண்டே அது ஒரு பாடல்களாக செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருவதாக அந்த கதையை கொண்டு போகிறாங்க. இந்த கட்டத்தில் இந்த மூன்று பேரும் ஒவ்வொரு காரணத்திற்கு இங்க சண்டை போடுறாங்க வரணும் அப்படின்னு வரும்பொழுது, இதோட உண்மையான காரணம் என்னன்னா, பரம்பு மலையில் இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் பங்குபட வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று மன்னர்களுடைய எண்ணம். இதற்கு தடையாக இருப்பது பாரி. ஏனென்றால் பாரியின் கையில் தான் மற்ற மன்னர்களின் செல்வம் இருக்கிறது. அது ஒரு பாழி என்ற ஒரு இடத்தில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது மிக குறைவான சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாழியில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் கிடைக்கக்கூடிய பல விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்காக போர் புரிய முயற்சி பண்ணார்கள். ஒவ்வொரு முறையும் இவர்கள் மலையில் சேர்ந்து போரிடும் பொழுது தோற்று கொடுக்கிறார்கள். அவனை எப்படியாவது கீழே கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். அப்பொழுது ஒருவர் கொடுக்கும் ஒரு ஐடியா என்னன்னா, அந்த நீலன் என்பவன் இருக்கிறான், அவன் தான் அவருக்கு மிக முக்கியமான ஒரு வீரன். அவனை நாம் கொண்டு வந்து விட்டால் அவனை எப்படியாவது காப்பாற்றுவதற்காக பாரி கீழே வருவான். அப்பொழுது சண்டை கீழே நடக்கும். அப்பொழுது அவனை நாம் தோற்கடித்து விடலாம் என்று ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்காக அவனை நீலனை வந்து கடத்துவாங்க. இந்த மாதிரி அந்த கதை போகுது. இந்த இந்த எல்லா விஷயங்களும் ஊடால் இந்த இயற்கையில் அங்கு இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பூக்கள், அங்க இருக்கக்கூடிய பழங்கள், அங்கு இருக்கக்கூடிய பூச்சிகள், அங்கு இருக்கக்கூடிய மரங்கள், மற்ற மிருகங்கள், இது பற்றிய விவரங்கள் அனைத்தும் சங்க பாடல்களில் இருந்து எடுத்து அதை இந்த கதை போக்கு கொடுத்துள்ளார். இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கு ஒரு 20 குடி மக்கள் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய பாரியின் பாதுகாப்பில் இருக்கதா கூறுகிறார். அவர்கள் ஒவ்வொருவர்களை பற்றியும் அதில் விவரணை இருக்கிறது. அதில் ஒரு இடத்தில் பாரி சொல்வார், இவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தணும், ஏன்னா ஒவ்வொரு குடியிலும் ஜெனட்டிக்கலாவே அவங்களுக்குன்னு சில மரபு சார்ந்த சில திறமைகள் இருக்கும், அந்த திறமை அழிந்து விடக்கூடாது என்பதால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னலாம் ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த கதையோட ஊடாவே அது வருகிறது. அந்த சண்டை நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ள ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எப்படி உபயோகப்படுத்தலாம். ஒரு ஒரு குடியினருக்கு யானை பேச முடியும், சில குடியினர்களுக்கு பாம்புகளை கையாளவும் பாம்பு விஷத்தை எடுத்து அதை உபயோகப்படுத்தவும் மருந்தாக மாற்றவும் தெரியும், சில குடியினர்களுக்கு வில் நன்றாக தெரியும், சில குடியினர் விசில் சத்தத்தை கொண்டே கம்யூனிகேட் செய்ய முடியும், அதன் மூலமாக அவர்கள் பேசிக் கொள்வார்கள், பல மலையிலிருந்து மலைக்கு பேச முடியும், சில குடிகள் வந்து காட்டு நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சிலர் வந்து பச்சிலை போன்ற விஷயத்தில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். இது போல பல விஷயங்களை அவர் இதுல சேர்த்து கொண்டு போகிறார். பாம்புகள் பத்தி பேசும்பொழுது பாத்தீங்கன்னா பலவிதமான பாம்புகளை பத்தி பேச, அது அந்த குடி மக்கள் நாகர்குடி என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் எப்படி அதை கொண்டு வந்தாங்க, அந்த பாம்புகளுக்கு என்ன ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன வந்து என்ன சொல்றது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட குறைச்சிடணுங்கிறதுக்காக நான் ரொம்ப டீடெயிலாம் சொல்லலை. யானைகள் பற்றியும் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க அது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி சில மூலிகை செடிகள், காக்கா கொல்லி விதைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அந்த விதையை போட்டால் எந்த மிருகம் சாப்பிட்டாலும் மயங்கி விழுந்து விடும். அதை வந்து முடிச்சு வைத்திருப்பார்கள், அது ஒரு சீக்ரெட் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை கூட சேரர்கள் வந்து இவர்கள்தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்புறம் பால் குரண்டின்னு ஒரு செடியை பத்தி சொல்றாரு, அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதை உடைத்து பத்த வைத்தால் அது உடனே ஒரு தீவட்டி மாதிரி எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
தண்ணீர் எங்க இருக்கு என்று பார்த்துக் கொள்வோம், வெள்ளை இருக்கு செடி எங்க இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க, அது அந்த இடத்துல தோணுன்னா அது கீழே தண்ணி இருக்கும். இது போல பல சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போறாரு. இது எல்லாமே சங்க கால பாடல்கள் இருந்துதான் எடுத்திருக்காரு. இந்த பூக்கள் பத்தி பேசும்பொழுது பல செய்திகள் இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இந்த தியேட்டர் இந்த சேஞ்ச் ஆஃப் சீன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, கீழே வந்துருவாரு. அது அப்பதான் வந்து சோழனோட பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அப்ப சோழ நாடை பற்றியும் இல்ல சாரி பாண்டிய நாட்டு அரண்மனை பற்றியும் அந்த கோட்டையும் அந்த கோட்டையை எப்படி நிர்வகிக்கிறார்கள், இன்னைக்கு எப்படி புரோட்டோகால் இருக்கோ, நாம் நம்மளுடைய கம்பெனிகளிலும் மற்றும் பல இடங்களிலும் எப்படி புரோட்டோகால் இருக்கோ அதே போலதான் அந்த அரண்மனையில் புரோட்டோகால் இருக்கிறது. ஒரு எப்படி அந்த கோட்டை கதவுகள் மூடப்படுகிறது, யார் சொல்லி அதை திறக்க முடியும், அதில் உள்ள சிறு கதவுகள் கூட எப்படி திறக்க வேண்டும், யார் சொல்ல வேண்டும், ஒரு யானை மதம் படுத்தி விடும் அந்த அரண்மனை, அப்பொழுது யார் யாருக்கு சொல்லி அதை சரி பண்ண வேண்டும் என்பதை, இது போன்ற பல சாப்டர்கள் இத இந்த பாண்டியன் அரண்மனை பற்றி மட்டுமே நிறைய இருக்கு. அவர்களுடைய விவரணை அந்த அரண்மனையோட விவரணையே பல பக்கங்களுக்கு செல்லும், மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த இதையெல்லாம் பற்றி சொல்லும்பொழுது இன்னைக்கு நாம் குத்து வடக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, அந்த காலத்தில் அவர்கள் குத்துட்டியை சொருவி அதில் மேல் வந்து ஒரு அகலை நிறுத்துவார், இது போன்ற ஒரு அமைப்பு தான் பின்னாண்டை குத்து விளக்காக மாறியதாக எழுதினார். சேரர்களும் மற்றும் சோழர்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் என்ன மாதிரி உலங்களுடன் சேர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் போன்றவையும் இதில் பல கதைகளாக வருகிறது. ஒவ்வொரு குடிக்கும் ஒரு தலைவன், இவர்கள் அனைவருக்கும் பரம நாட்டில் ஒரே தலைவன் அவன் தான் பாரி. இந்த பாரியோட தலைவனாக தான் இருக்கிறார்கள், ஒரு அரசனாக அவன் எப்போதும் நடந்து கொண்டதில்லை. அவர்கள் வந்து பார்ப்பது அனைவருக்கும் ஏதோ ஒரு பரிசு கொடுத்துதான் அவர் அனுப்புவார், அவர்கள் திருப்தியாக செல்லும் வரை அவர் அவர்களை பார்த்தார். இதையெல்லாம் கபிலர் பார்த்துக்கொண்டே வரும்பொழுது அவருக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயமாக இருக்கிறது. அங்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு புதிதாக பார்ப்பதாக இருக்கிறது. இந்த நீலன் கதை, அவனுக்கு ஒரு திருமணமாக இருக்கிற மயிலா, நீலன் மயிலா கதை, முருகன் மொழி கதை, அடுத்தது இது போல பல காதல் கதைகளும் இதில் உள்ள வந்து அதெல்லாம் அற்புதமான சாப்டர்ஸ். நீங்க முருகன் வள்ளி கதையை படித்தீங்கன்னா அது அறுவடோ அற்புதமாக, எப்படி முருகனுக்கும் வள்ளிக்கும் காதல் வந்தது, அவர்களுக்கு எப்படி அவனுடைய நண்பன் எவி என்பவன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான், அப்புறம் முருகன் வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் அதுல ஒரு சாப்டராகவே வருது. நாம் படித்த கார்த்திகை பெண்கள் இல்லை, இது கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்டது, அது எப்படி ஒரு இடத்திலிருந்து மாற்று, அது போல அவன் மாறுகிறான் என்பது இதெல்லாம் அதுல வருகிறது. அவனுக்கு பிறகு எவி தான் தலைவனாகிறான், எவிக்கு பிறகு இப்படி தொடர்ந்து வரும்பொழுது பாரி தலைவனாகிறான். இந்த கதைகள் எல்லாமும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் இருக்கிறோம். இது ஒரு இடத்துல காலத்தை எப்படி கணித்தார்கள் என்பதை பற்றி ஒரு இடம் வரும். அது வந்து தாமரை இதழ்களை அடுக்கி வேளம் குச்சி வேளம் முள் அதை வந்து இறக்கினால் முதல் இதழ் போகும்போது கணப்பொழுது, மூன்றாவது இதழ் போகும்போது இமைப்பொழுது, ஆறாவது போகும்போது வினைப்பொழுது வினாடி பொழுது என்று அதில் வருகிறது. இது வந்து ஒரு பாடல்ல இருக்கு, அந்த பாடலை வந்து அவர் அந்த இடத்துல சரியா ஒரு இடத்துல உபயோகப்படுத்திப்பார். அந்த காலத்தில் இருந்த குலசேகர பாண்டியன் கிரீக் நாட்டை சேர்ந்த ஹிப்பாலஸ் என்பவனுடைய வணிகம் செய்து கொண்டிருப்பார். அந்த ஹிப்பாலஸ் வந்து இருப்பான், ஹிப்பாலஸனுடைய கப்பல்கள் வந்து கொற்கை போர்ட்ல நிறுத்தி வச்சிருக்கும் பொழுது இந்த நீலனை வந்து அடிமையாக அவனுடன் சேர்ந்த சில குடி மக்களையும் அங்கு கொடுத்து விடுவார்கள் ஹிப்பாலஸ். அவர்கள் எப்படி அங்கிருந்து தப்பிக்கிறார்கள், அந்த கப்பல்களை எப்படி தீ மூட்டி விட்டு தப்பிக்கிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஒரு சினிமா பார்ப்பது போலவே இருக்கும். இது இந்த மாதிரி சீன்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டே போலாம்.
இந்த முதல் அத்தியாயத்துல 111 அத்தியாயம் வரைக்கும் நடுவுல கடைசி சில அத்தியாயங்கள் போர் நடக்கிற இடங்கள், அந்த போரை எப்படி நடத்துகிறார்கள், அதை யார் பார்த்து கொள்கிறார்கள், இரண்டு பக்கமும் இரண்டு ரெஃபரிஸ் மாதிரி இருந்து கொண்டு அவர்கள் ஒரு உயரமான இடத்தில் இருந்து யார் தப்பு செய்கிறார்கள், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறார்கள், எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கும். அந்த போர் முறைகள் எப்படி பரம்பிலிருந்து அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் கீழே சேர சோழ பாண்டியர்கள் ட்ரெடிஷ்னலா யானைப்படை குதிரைப்படை ஆட்கள் இதுகளை கொண்டு எப்படி செய்கிறார்கள் என்பதெல்லாம் அதில் மிக மிக விரிவாக இருக்கும். இந்த கதைகள் குறிப்பாக இயற்கை பற்றிய பல விவரணைகள் இது எல்லாம் சேர்த்து மிக அற்புதமான ஒரு நாவல். இதை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும் நினைக்கிறேன். கடைசியாக நீலனை காப்பாற்றி பரம்புக்கு கொண்டு வரும் பாரியை கொல்லப்படுகிறான், நீலன் காப்பாற்றப்படுகிறான். பரம்பு தலைவன் இறந்ததும் அடுத்தது யார் என்பது அங்கேயே முடிவு செய்த மாதிரி அந்த கதையை முடித்திருப்பார். ஆனால் அதற்கு பிறகும் கதை இருக்கிறது, இது வேற ஹிஸ்டரியில இருக்கு. இந்த சங்கவை அங்கவை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் வைக்கணும் அப்படிங்கிறது தன்னோட அவர் தான் தமிழ் கற்பிக்கிறார் கபிலர். அதனால கபிலர் அவங்க இருவரையும் அழைத்து கொண்டு பல மன்னர்களிடம் போகிறார். யாருமே இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் மூன்று அரசர்களும் பேரரசுகளும் எதிர்த்த ஒருவனின் பெண்கள் என்பதால் அவர்கள் செய்யவில்லை. கடைசியில் மலையமான் வம்சத்தில் உள்ள ஒரு அரசன், அந்த அரசன் திருமணம் செய்து கொள்கிறான். அவர்களுக்கு வழியில் வந்த ஒரு அரசன் ஒரு கல்வெட்டில் எழுதுகிறான், இது போல அங்கவை சங்கவை திருமணம் செய்து அவர்கள் மூலம் வந்த வழியில் வந்த நான் என்று அவன் எழுதுகிறான். அவனுடைய மகளைத்தான் ராஜராஜனுடைய அம்மா மலைமான் அந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் கல்வெட்டிலையும் பாரியின் வழி வந்த மக்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இது போன்ற சர்க்யூட்டியஸ் அண்ட் கொலாபரேட்டிவ் எவிடன்சஸ் வச்சுதான் தமிழின் ஹிஸ்டரி, தமிழ் ஹிஸ்டரி, கல்ச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பிராக்டிசஸ், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஆரம்ப புள்ளி சங்க காலம்தான். அந்த சங்ககாலம் இது நமக்கு கிடைச்சது வரைக்கும், இதுக்கு நாம் வந்து தாமோதரம் பிள்ளை வஉசி கூட இதுல நிறைய சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கார். உவே சாமிநாதையர் போன்றவர்கள் உரை எழுதி அதை பதிப்பித்து நம் கையில் புத்தகமாக கொடுத்து அவர்களுக்கு மிகவும் புலமை. நாம் எப்பொழுதும் முருகனை பார்க்கும் பொழுதெல்லாம் அதில் ஒரு கோழியோ அல்லது சேவலோ இருக்கிறது என்று நினைப்போம். அதை பற்றி கூட ஒரு 2 சாப்டர் வரும். அது 60ஆம் கோழி என்ற பெயர் கொண்ட ஒரு கோழி. அது சேவல் போன்ற தோற்றமுடைய கோழி, பெண் கோழி, ஆனால் சேவல் போன்று இருக்கும். அதுக்கு சிறகுகள் அப்படி இருக்கும். அதுதான் 60ஆம் கோழி. ஒவ்வொரு 60 நாளிலும் ஒரு முட்டையிடும். அது போன்ற ஒரு ஒரு பறவை இனம். அதுதான் முருகனின் சிம்பலாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது போல சின்ன சின்னதா நிறைய செய்திகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் அவருக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது புரியும். இதை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல முறை இதை படிச்சு இதை தனித்தனியா பிரிச்சேன். அதுல இருக்கிற பூக்கள்லாம் தனியா எழுதுனேன், அதுல இருக்கிற அனிமல்ஸ் தனியா எழுதுனேன், பாம்புகளை பற்றி தனியார், பூச்சிகள் பற்றி தனியார், இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அதை பார்க்கும்பொழுது இதுக்காக இவர் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு அந்த சங்க பாடல்களை படித்து உள்வாங்கி அதை ஒரு கதையாக கொண்டு வந்திருப்பார் என்று நினைத்தேன். ஒரு 4-5 முறை படித்திருக்கேன். பிறகு இதை சிறு சிறு பகுதிகளாக சிலருக்கு கதைகளாகவும் சொல்லி கொண்டிருப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த நாகர்குடிகள் ஒரு மலையில் குடியிருப்பார்கள். அந்த நாகர்குடிகளிடம் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை சாப்பிட்டால் நம் தோல் வந்து இளமையாக மாறிவிடும் என்று ஒரு அரசனுக்கு தெரிய வரும். அந்த அரசன் வந்து அந்த நாகர்குடிகிட்ட போய் எனக்கு அந்த மருந்தை கொடுங்கன்னு கேட்கும்போது, அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோபப்பட்டுட்டு அந்த மலையை சுற்றி அதுக்கு தீ வைத்து விடுவார்கள். அந்த குடியினர் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் அது இந்த மலையில் இருந்த பாம்புகள் வந்து அழிந்துவிடும். ஒரு அடுத்த மலையில் இருந்து நாகர்குடிகள் பார்த்து, ஐயோ நம் குலம் அழிந்து விட்டதே, நம்ம
பாம்புகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள், எரிந்து கொண்டிருக்குமாறு. அந்த சமயத்தில் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எரியும் நெருப்பில் பாம்புகள் ஊர்ந்து போவதை பார்த்தார்கள். இவர்களுக்கு அதிசயமாக இருக்கும், எப்படி இந்த பாம்புகள் ஊர்ந்து போகிறது நெருப்பில்? அப்பொழுது இந்த இதெல்லாம் தணிந்தது பிறகு போய் பார்த்தால் அந்த பாம்புகள் உயிரோட இருக்கும், எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க பாறைகளுக்கு இடுக்கில் ஒரு களிம்பு இருக்கும், அந்த களிம்பை அது உடலில் திரட்டி கொண்டு தப்பிச்சிடும். அந்த அந்த களி உடம்பில் இருந்தால் அந்த பாம்புக்கு நெருப்பு வராது என்பது அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இந்த டெக்னிக், இது வந்து ஒரு டெக்னிக் இல்லையா, அது அந்த குடியினர் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த குடி ஒவ்வொரு குடிக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொற்றவை கூற்று என்று ஒரு இடத்தில் நடக்கும். அது பரம்பில் நடக்கும் பொழுது இந்த கபிலர் அது பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு குடி வந்து அவர்கள் ஏன் இந்த மலையில் வந்து இருக்கிறார்கள், அவருக்கு நடந்த அநீதி என்ன என்பதை பாட்டு பாடி அது ஒரு கூற்றாக நடத்துவார்கள். அது போல நாகர்குடி வரும்பொழுது அவர்கள் உடம்பில் இந்த களியை பூசிக்கொண்டு அதன் மேல் தீ வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். இதெல்லாம் பார்த்து அவருக்கு உடம்புலயே நடுக்க வந்து ஜுரம் வந்துடும், அப்படி ரொம்ப உக்கிரமாக ஆடுவார்கள். அதோட தொடர்ச்சியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் சமீபத்துல நேற்று முன்னாள் அங்காளம்மன் கோயில்ல நடந்த ஒரு மயான கொள்ளை அப்படின்னு இருக்கு. அதுக்கு காரணம் வேற, அந்த கதை வேறதான். இருந்தாலும் அந்த கூறுகள்லாம் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கு. இந்த கொற்றவை கூற்றுங்கிறது வந்து இன்னைக்கும் பல ஊர்களையும் பார்க்கிறோம், அது நடந்துட்டுதான் இருக்கு. எதுவும் எந்த ஒரு பண்பாட்டு கூறும் நம்மை விட்டு போகவில்லை, நம்ம உடம்பு தான் இருக்கு. இப்போ ஆசீவகம் என்ற ஒரு சமண மதத்திலிருந்து மாறிய ஒரு மதம் இருந்திருக்கிறது, அதையும் பலர் பாராட்டியிருக்கிறார்கள். அதை தோற்றுவித்தவர் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காரு, அவர் தான் ஐயனார். ஆனா ஐயனாரை நாம வந்து காவல் தெய்வமாக மாற்றிவிட்டோம். ஆனால் அது அதுக்கப்புறம் அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அந்த ஆசீவகம் என்ன சொன்னது, அது எப்படி இருந்தது? ஆனால் ஆசீவகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் இன்றும் வீடுகளில் கடைபிடித்து வருகிறோம். அது வந்து யானைகள், 2 யானைகள் நம் வீட்டு எங்கேயாவது இருந்தால் அது ஆசீர்வாதத்தின் குறியீடு. இது போல பல விஷயங்கள் நாம் செய்து கொண்டு வருகிறோம். இது இந்த தொடர்ச்சியை எங்குமே தொடர்ந்து பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி மாற்றத்தினால் பல துண்டு துண்டாகி போய் நாம் வருகிறோம். ஆனால் நாம் வீடுகளிலும் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் இதை நம்மை அறியாமலேயே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இந்த சங்க பாடல்களை திரும்ப பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அதிலிருந்துதான் நாம் பல விஷயங்களை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இது இன்னும் விரிவாக பேச வேண்டும் என்றாலும் பேசலாம், ஆனால் உங்கள் நேரத்தையும் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஒரு துளி அளவுதான் நாங்கள் வந்து இந்த பாரி போன்றவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதுவும் ஒரு ஒரு வரிகள் தான் எங்களுக்கு இதுவரை பரிச்சயமாகியிருந்தது. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் அதியமான், மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அதுதான் எங்களுக்கு தெரியும். இந்த இந்த வள்ளல்களை பற்றி ஒரு வரி எழுத சொன்னால் அதுதான் நாங்கள் எழுதுவோம். சில செய்யுள்கள் இருக்கின்றன, நல்ல அது சிறப்பான செய்யுள்கள். இப்போ இந்த சிறுபோனாற்றுப்படை, அந்த நல்லூர் நத்தத்தனார் எழுதிலிருந்து அவர் சொல்வார், கொடைமடை செயல்கள் வருது. கொடைமடை செயல்கள் அப்படின்னா பகுத்தறியாது மடமையோடு செய்தவர்கள் அப்படின்னு. அப்போ ஒரு அளவுக்கு மடமை இருக்கிறதுனால தான் இவ்வளவு நல்லவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய உள் கருத்து. அது மாத்திரம்தான் நாங்கள் வந்து தெரிந்து வைத்திருந்தோம்.
இப்பொழுது நீங்கள் சொல்வதை கேட்டால் அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி தெரிகின்றது. தமிழர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியா என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கலைக்களஞ்சியம் மாதிரி ஒரு ஒரு ஓவரால் வியூ கொடுத்தீர்கள். மிகவும் நன்றி. நமது குழுவில் கேட்கின்றவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது உங்களுக்கு மேற்படி விளக்கம் எதாவது தேவைப்பட்டால் இஸ் ஆல்சோ அவைலபிள். சார், நம்ம இந்த செஷன்ல எதிர்பார்த்தது வந்து பாரி கொடை எப்படி கொடுப்பாரு அந்த மாதிரி தான். நீங்க சொன்ன மாதிரி பழைய ஏன்ஷியன்ட் தமிழ் ஹிஸ்டரியில இருந்து லிட்ரேச்சர்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, நமக்கு தெரிஞ்சது அதான் பாரியை பத்தி இன்ட்ரடக்ஷன். அங்கவை சங்கவை கதை இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அங்கவை சங்கவை வந்து பாரியோட பாரியோட டாக்டர்ஸ் ரொம்ப டாக்டர் அவ்வை அவ்வை சரித்திரம் படிச்சீங்கன்னா அதில் வரும் எவ்வளோ கஷ்டப்படுற அந்த அந்த திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்சது அங்கவை சங்கவைனா அந்த அதுல ஒரு செய்தி சொல்றேன் சார், அதுல ஆ ஒரு சொல்லுங்க செய்தி சொல்றேன். சொல்லுங்க. கபிலர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும், இது என்னோட பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு அவர் போகும்பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் மனம் வெறுத்து அவர் தற்கொலை பண்ணிட்டார். அது வந்து திருக்கோவிலூர்ல இன்னைக்கும் இருக்கு அந்த இடம். அவர் ஒரு குன்று மேல் ஏறி வடக்கு இருந்து, அதாவது சாப்பிடாம இருந்து இறந்து போகிறார். அந்த இடம் இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர் அவரோட காலகட்டத்தில் இருந்த இன்னொரு புலவர், பெரும்புலவர் என்றால் அது ஔவையார். ஔவையாருக்கு அவர் கொடுக்கிறார், இந்த மாதிரி இவங்களை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஔவையார் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறாங்க. அப்படி அதியமான் அந்த மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல அவங்களும் போய் பாக்குறாங்க. கடைசியா திருக்கோவிலூர் மலையமான் வழியில் வந்த ஒரு அரசனுக்கு தான் இருவரையும் கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். அதில் கூட ஒரு கதை இருக்கிறது. அந்த பெரிய பெண்ணுக்கு திருமணமாகி அவர் கொன்று விடுகிறார்கள் ஒரு அரசனை. அதனால் சிறிய இரண்டாவது பெண்ணு தான் இந்த இவன் இந்த அரசனுக்கு கல்யாணம் ஆகியது என்று. இதில் ஒரு பாடல்கள், சில பாடல்களில் ஔவையார் அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஔவையார் என்று சொன்னாலே அது நாலு ஔவையார் என்பதாக நமக்கு தெரிகிறது. முதல் ஔவையார், இரண்டாவது ஔவையார், மூன்றாவது ஔவையார்னு பல இடத்தில் ஔவையார்ங்கிற பெயர் பாப்புலரா இருக்கு. சங்க காலத்தில் இருந்த ஔவையாரை பற்றி தான் நம்ம இப்ப பேசுறோம். இந்த சர்க்குலேட்டரி எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இந்த வழியில் வந்த நான் என்று ராஜராஜன் ஒரு இடத்தில் பதிவு பண்றது ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இதை போல நிறைய எவிடன்ஸ் நம்ம வந்து கண்காம இருக்கோம். முருகன் வழிபாடு வந்து பல காலங்கள் முன்பாகவே நம்மிடம் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்று வந்து இந்த கடல் கொஞ்சம் விலகி போச்சு இல்லையா, நடுவுல சுனாமி வந்தப்போ அப்போ வந்து ஒரு முருகன் கோயிலை கண்டுபிடிக்காங்க. அது மாமலையில அதுல ஒரு வேல் இருக்கு, அதை வச்சுதான் அது முருகன் கோயில்னு இருக்காங்க. அப்ப ஆனா அதுக்கு மேல இருந்த கோயிலை பார்த்தா அது வந்து கருங்கல்லா இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற கட்டுமானம் வந்து செங்கல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு முருகன் கோயிலாக இருந்து பின்னாட்களில் அது சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று பார்க்கிறார்கள். பல்லவர்கள் தான் முதல் முதலில் வந்து அந்த கருங்கல்ல வந்து கல்லு கோயில் கட்டணும் அப்படிங்கிற இதை வந்து பாக்குறாங்க. மண்டகப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குங்க, இது விழுப்புரத்துல இருந்து செஞ்சி போற வழியில ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல ஒரு புரோட்டோடைப் பண்ணி பாக்குறாங்க, ஒரு கல்ல வந்து குடைஞ்சி எப்படி கோயில் பண்ணலாம் அப்படிங்கிறத. நான் போய் பார்த்தேன், நான் என்னோட மனைவியும் சென்று அந்த இடத்த பார்த்தோம். அதுல மூன்று தெய்வங்கள் இருக்கிறதுக்கு இடம் செஞ்சு குடைஞ்சிருப்பாங்க. அது ஒரு குகையை குகையை குடைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு கல்லு தான், பெரிய கல்லு. அந்த கல்லை குடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு படி ஏறி நம்ம மேல போனோம். மேல போனா ஒரு ஒரு பெரிய ஹால், அந்த ஹால்ல மூணு தெய்வங்கள் இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸுக்கு ரெண்டு பக்கமும் இரண்டு துவாரபாலகர்கள் செஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பாலகர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சிமெட்ரியா இருக்காது. இந்த பக்கம் ஒருத்தன் ஒரு ஒரு சைஸ்ல இருப்பான், அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இதை வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க அவங்க வந்து, இதை இது மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஒரு ரிமோட்டான இடம், அந்த இடத்துல அதை செஞ்சு பார்த்துருக்காங்க, அது நல்லா வருது அப்படிங்கும்போது இதே போல ஏன் நாம் செய்யக்கூடாது என்பதுதான் முதல் முதலில் அவர்கள் இந்த பாறைகளை கற்களை வந்து ஒரு கோயிலா மாற்ற ஒரு டெக்னிக் அவங்க கொண்டு வராங்க. அதிலிருந்து தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து பல
மடங்கு பெரிய சைஸ்ல அந்த கோயிலை கட்டுறான். கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், பல்லவர் கோயில், அந்த கோயிலை பார்த்துதான் அவர் வந்து அந்த பெரிய கோயிலை கட்டுறாரு. இது போல பல விஷயங்கள், காஞ்சிபுரம் மட்டுமே நம்ம பேசலாம். ஒரு நாள் நேரம் இருக்கும் பொழுது நம்ம காஞ்சிபுரத்தை மட்டுமே பேசலாம். மிக அற்புதமான செய்திகள் இருக்கு. பல்லவர்களுக்கும் இன்றைய சோழர்கள், பிற்கால சோழர்களுக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் அவர்களுடைய அடிமையாக இருந்த நாடாக இருந்து பின்னர் அவர் விஜயாலய சோழன் காலத்துல பிற்கால சோழர்களின் எழுச்சி வருது. அந்த பீரியட், அந்த 200-250 வருஷம் காலம், ராஜராஜ சோழன், அடுத்தது ராஜேந்திர சோழன், ராஜராஜன், இது போன்ற மன்னர்கள் காலத்தில் மிக மிக அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது நிலத்தை அளக்கிறது, நெல் அளக்கிறது, டாக்ஸிங், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம அதுல பேசலாம். அது கடைசியா வந்து கீழே போகும்பொழுது பல விஷயங்கள் மாறி போகும். ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ், அது அது எப்படி மேனேஜ் பண்றது, அது யார் செய்யணும், யாரு யாருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல இருக்கு. இதெல்லாம் வந்து கல்வெட்டுல கொண்டு வந்தது அப்படின்னா அது பல்லவர் காலத்திலேருந்து வந்ததுதான். ஸோ அதனால அவங்களுக்கும் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. இன்னைக்கு பாலமுத்துக்குமரன் சாருக்கு பலே முத்துக்குமரன் சார் பேர் வச்சிருந்தாங்க. நன்றி நன்றி. சாய்ராமன் அவர்களே, ஐயா மலை வணக்கம். வணக்கம் வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு திகைப்பு தான், அதாவது பாரி வள்ளல் அப்படிங்கிறது இந்த வள்ளல் தன்மையை பத்தியும் இந்த வள்ளல் தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டானது மட்டும்தான் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நானும் இந்த ஆமா 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 தொடக்கத்துல இருந்து. ஆனால் சங்க காலத்திலிருந்து இந்த பரம்பு மலையை ஆண்ட பாரியை பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 300 சிற்றரசுகளை கொண்ட ஒரு 300 கிராமங்கள் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு அதை ஆண்ட இந்த கரெக்ட் தானே இல்லையா, 300 கிராமங்கள் கொண்ட இத பாரி ஆண்ட விதத்தை பற்றியும் அதை அதுக்கு உண்டான ரெஃபரன்சஸ் எல்லாமே வள்ளுவர் கூட சொல்லும் போது ஒரு ஒருத்தனை வெற்றி கொள்ளணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான அமைப்புகள் சொல்லும் பொழுது இந்த அரசனை வெற்றி கொள்வதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னு அந்த நீலனை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு பாரியை பிடிச்ச விதம், அவங்க சொன்ன அந்த ஹிஸ்டாரிக்கல்லி அவர் சார் கொண்டு போன அந்த முறைமை, இது வந்து மோர் தென் நோயிங் தி பெனவலன்ஸ் ஆர் தி ஆக்ட் ஆஃப் சேரிட்டபிலிட்டி ஆர் ஃபிலாந்த்ரபிக்கல் திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டா நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமா கொண்டு போனாரு. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னாக்க, ஐயா இது வந்து சு வெங்கடேசனுடைய படைப்பு இல்லைங்களா? ஆமா, இந்த சு வெங்கடேசனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும் போது பேசிக்கலி இஸ் அ மார்க்சிஸ்ட் பர்சன் இல்லையா? ஆமாமா, சிபிஎம்ல இருந்த ஒருத்தர் வந்து அந்த வள்ளல் தன்மை அப்படிங்கிற ஒண்ணை மட்டும் விட்டுட்டு அந்த வள்ளலை பற்றி மட்டும் அவர் எழுதி இருக்கக்கூடிய விதம் வந்து அந்த அந்த மைய கருத்தை விட்டுட்டு அந்த மையத்தை சுத்தி அவர் கொண்டு போன விதம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எத்தனை வாரம் ஓடிச்சியாது? ஐ திங்க் 2018லயோ 16ல இருந்தோ அது கதை வர ஆரம்பிச்சிருச்சு ஆனந்தவிடன்ல இல்லையா? ஆனந்தவிடன் முடிஞ்சிடுச்சா? ஆனந்தவிடன்ல முடிஞ்சிடுச்சா அந்த கதையை? உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்க எவ்ரி தர்ஸ்டே விகடன் வருமா அப்படின்ற ஒரு இயக்கம் நிறைய மக்கள்கிட்ட இருந்தது. எந்த அளவுக்கு இயக்கம் இருந்தது அப்படின்னாக்கோர்ஸ் பிலாசபி பாலிசிஸ்ல இல்ல, இந்திரா சௌந்தரராஜன் ஜி வந்து ஆயிசங்கரை பத்தி புக் எழுதினாரு. அப்ப ஓடி போய் பார்ப்போம், காலையில வர்றதுக்கு முன்னால அந்த ஞானபூமியை வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நாங்க படிச்ச காலங்கள் உண்டு. சாண்டிலியன் எழுதுற கதை படிச்ச ஒரு ஆர்வங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் மீறி இந்த வேள்பாரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் எழுதுனதை நிறைய பேர் படிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஒரு பேசிக் ஐடியா இருந்தது. ஆனா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள், that is not only with reference to his
நேச்சர் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறதுக்கு மேல அந்த புத்தகத்துல அந்த பாம்புகள் பயணப்பட்டு போகும்போது ஒரு களிம்ப மேல சுத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. அற்புதமான ஒரு கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இந்த பூச்சிகள் பத்திலாம் தனித்தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், இஃப் பாசிபிள் இஃப் நாட் டுடே, டைம் வரும்போது இந்த வள்ளல் தன்மை குறித்து மட்டும் நம்மளுடைய பாரதிய பண்பாட்டுக்கு ஏற்ற விதமா ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வேர் ஃப்ரம் திஸ் கம், சங்க காலம் எப்படி அவையார்னு எடுத்துட்டாலே ஏழு அவையார் சொல்றாங்க, சங்க காலத்துல இருந்து கடந்த காலம் வரைக்கும் ஏழு விதமான அவையார்கள் ஒரே பேர்ல இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பாரி பாரி இவ்வளவு பெரிய மன்னனா இருந்த பாரியுடைய மகனது திருமணத்திற்கு கூட ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்றைய வாழ்க்கையோட ஒத்துப்போகக்கூடிய சில விஷயங்களா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு மனம் என்பது ஒரு ரொம்ப வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இதுல அழகா இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயம், ஹவு கம் வித் சோ மச் ஆஃப் யூனோ எனிமிட்டி வித் ஏலியன்ஸ் அபார்ட் ஃப்ரம் இஸ் இந்த பர்டிகுலர் ஹெட் ஆஃபீஸை விட்டுட்டு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் போது கூட ஹவு கம் பாரி மெயின்டைன்ட் இஸ் பெனவலன்ஸ் டுவர்ட்ஸ் தி நீடி பீப்புள் அப்படிங்கிறது மட்டும் ஒரே ஒரு கான்செப்ட் கிடைச்சதுன்னா வி வில் ட்ரை டு ஃபாலோ அ லிட்டில் பிட் தேர்ன் அவர் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது மட்டும் என்னோட ரிக்வஸ்டா நீங்க எடுத்துக்கலாம் ஐயா. ஐ திங்க் ஐ லிட்டில் லாங்கரா போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள், பேசிக்கலி வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அவுட் ஆஃப் தி செவன் மெம்பர்ஸ் பாரி ஒரி பேகன் இவங்களெல்லாம் சொல்லும் போது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஹவு பாரி வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அண்ட் இப்போ கர்ணனை பத்தி பேசும்போது கூட வள்ளல் தன்மை பெரிய அளவில் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது பாரி ஹவு கம் ஹி ஹஸ் கெயின் சோ மச் ஆஃப் யூனோ ஒரு ஒரு சந்தோஷத்தை ஒரு இது ஒரு அடைஞ்சார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அடுத்த அரசர்கள் வந்து அந்த தைரதண்ட காலத்துல சொல்லுவாங்க, கொள்வார் இல்லை அதனால் கேட்பார் இல்லை அதனால் கொள்வாரும் இல்லை, கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரியை பார்த்துட்டு வரக்கூடிய மக்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த மன்னனுடைய ஒரு இயக்கம் தெரியுது. அவ்வளவு ஒரு சிறப்பான நாட்டை செல்வத்தை வந்து பங்கு போடணும் அப்படின்னு நினைக்கிற வந்து ஒரு க்ஷத்ரிய தர்மமாக கூட நம்ம எடுத்துட்டு போடலாம். தவ் யூ எக்ஸ்பிளைன் த்ரீ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஃபார் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூணு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருந்தால் கூட அவங்கள்ட்ட பேசிக் தர்மம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஆக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எஸ் வி நீட் டு அக்வயர் லிட்டில் மோர் வெல்த் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன் ஆர் ப்ரொடெக்ட் அவர் ப்ரொவின்ஸ் அண்ட் அவர் பீப்புள் லிவிங் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டிஸ்பைட் ஹேவிங் சோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹவு கம் பாரி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மெயின்டைனிங் ஹிஸ் குவாலிட்டிஸ் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில், அது பற்றின ஏதாவது ஒரு கவரேஜ் இந்த புத்தகத்தில் இருந்தது அப்படின்னாக்கா வி வுட் ரிக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி ஷேர் தட் டு அஸ். ஸோ தட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன சம்பாதிச்சாலும் பத்தலைன்ற ஒரு பேசிக் மென்டாலிட்டி ஜென்ரலாக நிறையா பேருக்கு இருக்குது. ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் வென் வி டோன்ட் ஹவ் எனி திங் ஹவு டு கிவ் இட் டு சம்படி, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஐயா அமை கிளியர் ஆர் டிட் ஐ ஸ்பீக் லிட்டில் மோர்? ஒரு விஷயம் சொல்றேன் சார், சொல்றேன் கவிஞர் வந்து நீங்க மூணு அரசர்களும் முற்றுகையிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி அனுப்புறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவுதான் கஷ்டமே படணும்னா இவ்வளவு பேரோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்க வேண்டியது, நீங்க எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தா போதும் அவங்க கொடுத்துருப்பான் இந்த பரம்பு மலையே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு பாடல் எழுதுறாரு. அது அந்த அளவுக்கு அவர் இருக்காரு. ஏன்னா இதுல இந்த கதையிலே ஒரு இடத்துல வரும், இந்த கொல்லிக்காட்டு விதைங்கிறது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியா வச்சிருப்பாங்க. அதை வந்து சேரர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த பாணர்கள்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க வந்து பாடல்கள் எழுத முடியாது, அவங்க பாட்டு பாடுவாங்க, அவர் டான்ஸ் ஆடி அதை மற்றவர்களை பற்றி செய்திகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி அதை அந்த வேஷத்துல வந்து சேரர்கள் வந்து அந்த கொல்லிக்காட்டு விதை வேணும்னு கேட்பாங்க. அது கொடுக்க கூடாதுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி இருக்கு, யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி, ஒவ்வொரு வீரர்கள்ட்டையும் அந்த ஒன்று ஒரு விதை மட்டும் இருக்கும், அதுலேருந்து தப்பிச்சு வர்றது ஒரு சிச்சுவேஷன்ல. அதை கேட்கும்பொழுது இவர் என்ன வேணும்னு கேட்பாரு. ஒரு ஒரு பாடல்கள் கூட்டம் முடிஞ்சு அவங்க கிளம்பும் பொழுது அப்போ அவங்க இந்த கொல்லிக்காட்டு விதைகள் வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பாரியத்தார மற்றவங்க அது மட்டும்
கதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு பையில எடுத்து உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுப்பாரு. அதாவது அவன் வந்து கேட்டு அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 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 ரெண்டாவது. இந்த சு வெங்கடேசன் கிட்ட ஒரு நேர்காணல் மாதிரி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடந்த ஒரு விழாவில் வந்து ஒருத்தர் கேட்டாரு, இந்த கேள்வி வந்து ஐயா சொன்னது மாதிரி மனத்தனமா எப்படிங்க அந்த தேரை விடணும், ஒரு குச்சி எடுத்து நட்டா அந்த முல்லைக்கு கொடுத்துக்கலாமே. ஆனா அந்த புத்தகத்துல நல்லா படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், அவரு அவரோட காதலியை பாக்குறதுக்காக தேர்ல போவார். அவரும் அவர் காதலியும் போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த தேரை நிறுத்திட்டு போயிட்டு அந்த இடத்துல சுத்தி பேசி இருந்துட்டு திரும்பி வரும்பொழுது பார்க்கும்பொழுது பக்கத்துல இருந்த கொடி வந்து அதுல படந்து அப்ப இருக்கிற மனநிலை, காதலியோட இருக்கிற மிக எழுச்சியான மனநிலையில இருக்கிற ஒருத்தன் இந்த என்ன சொல்றது ஒரு பிராக்டிகாலிட்டியா யோசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு குச்சி நட்டா போதும், இதுக்கு எதுக்கு தேரை விடணும் அப்படிலாம் இருக்கு. அப்போ வந்து அது வந்து என்னோட தேரை பிடிச்சிருக்கு, சோ அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வர ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து அங்கிருந்து குதிரையை பிடிச்சிட்டு அவன் வந்துடுறான் அப்படின்னு அந்த கதையில இருக்கும். அப்போ அந்த மனநிலை தான் முக்கியம், அந்த நேரத்துல அந்த மனநிலையில அந்த முடி எடுக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரியில சொல்லுவாங்க, அந்த அப்பா கிட்ட வந்து பணமே இருக்காது ஆனா குழந்தை கேட்கிறாரு அப்படின்னு இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் வந்து ஒருத்தனை ஒரு செயலை செய்ய வைக்கும் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவாரு. இது போல பல விஷயங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படி இருக்காரு அந்த மாதிரி பல அக்கேஷன் அத கவிஞர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றாரு. சில விஷயங்களை வந்து அவர் பாடல்களா மாற்றி இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் கேட்கிறேன். நான் எல்லா விஷயத்தையும் விழாவறியா நான் எனக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்ல முடியும், அந்த கதையை சொல்ல முடியும். 4 பார்ட்டா எழுதியிருக்காரு, மொத்தம் 4 பார்ட், 4 சீன்ஸ், 4 பார்ட்டு, 111 சாப்டர்ஸ். ஸோ இதுல எங்கேயுமே வந்து எதுவும் ரிப்பீட்லாம் ஆகாது, அங்கங்க வந்து புது புது விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால படிச்சு பாருங்க, இதுல என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இல்ல, அந்த வள்ளல் தன்மையை குவெஸ்டின் பண்ணிடுறது அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா அதை வந்து அற்புதமா விளக்கி சொல்லிட்டாரு. காதலிய பார்த்துட்டு வர்றாரு, காதலிய பார்த்துட்டு வரக்கூடிய மனநிலையில அந்த மனநிலை தான் இவரால் வந்து அந்த தேரை விட்டுட்டு வர முடியாது, ஒரு குச்சி எடுத்து நட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னாக்க திஸ் ரியலி சேலஞ்சஸ் தி குவாலிட்டி ஆஃப் பாரி அப்படிங்கிறது தான். நம்மளுடைய முன்னாள் சிந்தனையில குமணன் பத்தியும் உபகுமணன் பத்தியும் பத்தியும் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்துடுது. அந்த அந்நியா இருக்கப்பட்டவர்கள் வந்து தம்பிக்கு வந்து ஒரு ஓலை எழுதி அனுப்பிடுறாங்க. அதை படிச்சு பார்த்த உடனே அந்த தலையை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்ட உடனே என் தலையை கூட வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புலவருக்கு ஒரு மன்னன் வந்து சுயநினைவோட கொடுக்குறான். அந்த ஒரு வள்ளல் தன்மையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஜஸ்டிஃபிகேஷன், அந்த பாரியினுடைய வள்ளல் தன்மை வந்து ரொம்ப போற்றப்படக்கூடியதா அப்படின்னு ஒரு சின்ன ஐயம் வருது. ப்ராபர்லி இப்போ ஐயா சொன்ன மாதிரி 4-5 முறை ஐயா படிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு 2 தினம் அந்த புக்கை படித்தோம்னாக்க இன்னும் ஸ்டில் வி கேன் ட்ராவல் அண்ட் வி வில் ட்ரை டு ஹாவ் தி இன்சைட் ஆஃப் தி புக்குன்னு நினைக்கிறேன். நான் தேரியை தொட முடியும் அப்படின்னு தோணுது. இப்போ ஐயா சொன்னதுலேருந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் என் மனசுக்குள்ள இருக்கு, ப்ராபர்லி ஆஃப்டர் ரீடிங் வி மே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். தேங்க்யூ சைரம். அவர் என்ன இப்போ செய்து அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட், தட் இஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன் தட் ஹி வாஸ் இன் குட் மூட் அண்ட் குட் ஸ்பிரிட். பட் நீங்க சொன்ன மாதிரி மூவேந்தர்களும் எப்பொழுதுமே இவர் இவன் இவன் மேல ஒரு ஒரு சினம் கொண்டு இருந்த சமயத்தில் கூட வாழ்க்கை அப்படின்னா ஒரு தேர் ஹேஸ் டு பி சம் அண்டர்லையிங் அம் டென்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கிற ஒரு சமயத்தில் கூட அவருடைய கொடைத்தன்மை பாதிக்கப்படாமல் எப்பொழுதுமே யார் கேட்டாலும் கொடுப்பதற்கும் உதவுவதற்கும் வந்தா இருந்திருக்கிறாரு. மேபி தட் மஸ்ட் ஹவ் கம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இஸ் இன்னேன் ஸ்பிரிச்சுவல் நேச்சர், அதெல்லாம் தெரியல நமக்கு. ஹவு ஹி வாஸ் ஹூ வாஸ் இஸ் குரு வித் ரிகார்ட் டு திஸ் தீஸ் திங்ஸ் அண்ட் மேபி அ சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இன் இஸ்
பொசஷன்ஸ் இன் த கிங்டம், அதெல்லாம் இல்லாமல் நோபடி வுட் பி ஏபிள் டு கிவ் அண்ட் ஷேர். எஸ்பெஷலி வென் வென் இப்போ கர்ணன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆள் சொத்து பூரா துரியோதனன் கொடுக்குறான், இவர் வாரி கொடுத்துட்டு இருக்காரு, இவருடைய இது ஒன்றுமே கிடையாது அதில். அது மாதிரி இல்லாமல் வாழ்க்கையும் ஒரு ஒரு போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு நாட் என்டையர்லி எ ஹாப்பி திங். அவருடைய பொண்ணுங்கள்லாம் எப்படி நடக்க, பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா ஹவு மச் ஹி ஹஸ் பீன் ராங்குன்னு தெரியும் அவருடைய லைஃப்பில். அப்படி இருக்கிறப்பையும் கொடைக்கு ஒரு பாரி என்று சொல்லியிருந்தால் அவருடைய அவருடைய மனதினுடைய இயல்பு இன்னும் பாராட்டத்தக்கதாக தான் இருக்கிறது. நன்றி ஐயா. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? க்ளோஸ் டவுன் வித் திஸ் ஆர் கொடைனா நம்ம கொடுக்க கொடுக்கதான் சார் நமக்கு ஏதோ இப்ப நன்மையோ புகழோ கொடுக்க கொடுக்கதான் வரும். இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்களே, த வேர்ல்ட் கிவ்ஸ் பேக் வாட் வி கிவ் டு த வேர்ல்டு. கணியன் பூங்குன்றனார் கோட் பண்ணார்ல நம்ம முத்துக்குமரன் சார், அவரும் சொல்லியிருக்கிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம 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 கொடுக்கறதா நமக்கு திருப்பி வரும், வேற யாரும் நமக்கு கொடுக்கறதில்ல. இந்த கொடை வள்ளல் வந்து அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு பெருமையும் புகழும் வந்திருக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய எவிடன்சஸ் இல்ல, சான்றுகள் இந்த சங்ககால பாடல்கள் தான். இந்த பாடல்கள் இருந்து அவர் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இதுல பல கேரக்டர்ஸ் வந்து இமேஜினரி கேரக்டரும் இருக்காங்க, அவர்களுக்கு எந்த எவிடன்ஸோ இல்ல எந்த பாடல்களோ இல்ல. ஆனா அந்த ஒரு கதையை நம்ம கொண்டு போனாதான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள் எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு, அப்புறம் பாணர்கள் போய் அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா ஊர்லயும் பாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இருக்கு. இதை வச்சுதான் வந்து நம்ம இந்த கதையை வந்து கொண்டு வரோம், கட்டி அமைக்கிறோம். ஒரு ஒரு வரி கதையை எடுத்து, ஒரு வரி செய்தியை எடுத்து ஒரு கதையா கொண்டு வரோம். அப்போ இதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து உண்மையான கதாபாத்திரங்கள், உண்மையா நடந்த விஷயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதோட சேர்த்துதான் நம்ம இதை பார்க்கணும். கபிலர் ஒருத்தர் இருந்திருக்காருன்னு தெரியுது, அவர் எழுதின பாடல்கள் இருக்கு, அந்த காலம் என்ன, அப்ப இருந்த அரசர்கள் யாரு, அவங்க பேர் என்ன, அவர்கள் சுற்றி இருந்த அரசர்கள் பேர் என்ன, இதெல்லாம் முடிந்த அளவு சேர்த்து அதை வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதனால இத வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற கொண்டுதான் இத செஞ்சிருக்காங்க. இது எப்படி பாக்கணும் அப்படின்னா, இதை படிச்சும் பொழுது உங்களுக்கு உடனே ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்க, இது ஏன் நம்ம படிக்க கூடாது அப்படின்னு சங்க இலக்கியத்துக்கு போவீங்க. சங்க இலக்கியத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய செய்திகள் அங்க இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன், ஏன் இதை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இது வந்து நம்ம வந்து இப்ப வந்து லைக் பாரியை வந்து எவாலுவேட் பண்றது இல்லை. பாரின்னு ஒருத்தர் இருந்தாரோ அவர் ஒரு வள்ளலா இருந்தாருன்னு பாடல்கள் பாடியிருக்காங்க, அது அது மூலமா நடந்த விஷயங்களை வச்சுதான் இந்த கதையா சொல்லியிருக்காங்க. இது போல ஒவ்வொரு வள்ளலும் வந்திருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி வந்து ஏன் வெட்டி கொடுக்கணும், கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஏன் வந்து தேர்காலில் ஒரு மகனை போடணும், போடாம இருந்திருக்கலாமே. ஏன் வந்து கர்ணன் வந்து அவனை உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் புடகி கொடுத்து அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கணும். இது ஒரு கேரக்டர், கேரக்டர் உண்மையா போய்யா அதுக்கு சான்றா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இதே போலதான் நீங்க இப்ப சிலப்பதிகாரம் படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய செய்திகள், அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம அது சிலப்பதிகாரம் தான் தெரியாம இருக்கோம். அதனால சிலப்பதிகாரம் படிக்கிறதும் ஒரு இத போல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் சிலப்பதிகாரத்தை தேடி தேடி படிச்சுட்டு இருக்கேன், ஆனா இன்னும் அது ஒரு திருப்தியான அளவுக்கு வரல. சிவகணேசன் மாதிரி யாராவது இதை எழுதினான்னு நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அதை கொண்டு வரணும். இல்லைன்னா உரை ஆசிரியர்கள் எழுதுனதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு செயலுக்கும் அது உரை எழுதியிருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா இதை ஒரு கதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது, யாராவது ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் நமக்கு பாடம் எடுத்தா நல்லா இருக்கும். நன்றி, மிக்க நன்றி உங்க அனைவரும். நன்றி, நன்றி. உங்களுடைய முயற்சியும் அதற்குரிய நோக்கமும் இத்தகைய நூல்களை படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக எங்களிடம் உண்டாக்கும் என்று சொல்லி, அந்நிலையில் உங்களுடைய முயற்சிக்கு பெரும் வெற்றி தான் என்று சொல்லி வந்து எங்களுடன் உங்களுடைய சிந்தனையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் சிந்தனையை தொடர்வோம். நன்றி, நன்றி.